ரேணு சொல்லுமா, பாரதி எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க, இப்பதான் செக்அப் போயிட்டு வந்தோம் மேடம். என்ன சொன்னாங்க டாக்டர்? எதுவும் பிரச்சனை இல்லல்ல? எல்லாம் நார்மலா இருக்கா மேடம். சுகப்பிரசவம் தான் ஆயிடும்னு நர்ஸ் உட்பட எல்லாருமே சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா. சரி, பாரதி பக்கத்துல இருக்காளா? கொஞ்சம் கூட பேசுறேன். ஒரு நிமிஷம் பாரதிமா. பொன்னி மேடம் பேசணுமா? பாரதி. சொல்லுங்கம்மா. இப்பதான் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு ரேணு என்கிட்ட சொன்னா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க பாரு, இப்பதான் டாக்டர் உனக்கு சுகப்பிரசவம்னு சொல்லிருக்காங்க. ஆனா எனக்கு இது முன்னாடியே தெரியும். எப்படி தெரியுமா? உனக்காக கடவுள்கிட்ட நான் அப்படி ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். நான் வேண்டிக்கிட்டது வீணா போகுமா சொல்லு. அப்புறம் டாக்டர் சொல்லிட்டாங்கிறதுக்காக நீ அஜாக்கிரதையா இருந்துடாத. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த ஒரு மாசம் பிரசவம் முடியற வரைக்கும் ரொம்ப பத்திரமா இருக்கணும். அதுக்காக டயர்டா இருக்குன்னு ஒரே இடத்துல உட்காந்துடாத. உன்னால முடிஞ்ச எக்ஸசைஸ வீட்டுக்குள்ளேயே என்னென்ன வேலையெல்லாம் பார்க்க முடியுமோ அதெல்லாம் பாரு. முடிஞ்சா பக்கத்துல கொஞ்ச தூரம் வாக்கிங் போயிட்டு வா, அதெல்லாம் நல்லது. ஓகேவா? சரிங்கம்மா. நீ எதுக்கும் கவலைப்படாத, பயப்படாத. நான் உனக்கு துணைக்கு கூடவே இருப்பேன். அடுத்த வாரத்துல எனக்கு ஒரு சின்ன வேலை அந்த சைடு இருக்கு. அப்ப வரும்போது கண்டிப்பா உன்னை பாத்துட்டு போறேன். சரிங்கம்மா, வாங்க. சரிம்மா, ஓகே, பை. ஸ்வேதா, என்ன ஸ்வேதா, டாக்டர் என்ன சொன்னாங்க? உங்களுக்கு நான் மருமகளா இல்ல அந்த பாரதி மருமகளா? ஸ்வேதா, என்னது? நீ சும்மா இரு. அந்த பாரதி கிட்ட உங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருந்தத நீயும் தானே கேட்டுட்டு இருந்த. ஸ்வேதா, என்ன பேச்சு இதெல்லாம்? அவகிட்ட எப்பவும் பேசுற மாதிரிதான் நான் பேசிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்ல, தோ அவளுக்கு டியூ டேட் நெருங்கிருச்சுல. பாவம், தனியா கஷ்டப்படுவா. சரி, உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு அக்கறையா கேட்டுக்கிட்டு இருந்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க கேஷுவலா ஒண்ணும் பேசல, ஒரே அடியா பாச மழையா பொழிஞ்சீங்க. என்கிட்ட இப்படி அக்கறையா நீங்க என்னைக்காவது பேசிருக்கீங்களா? ஐயோ ஸ்வேதா, என்ன பேச்சுது? நீ இந்த வீட்டு மருமக, இந்த வீட்டு வாரிசும் உன் வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்கு. உனக்கு நான் இருக்கேன், சந்துரு இருக்கான், ஏன் உங்க அப்பா அம்மா கூட இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு பாரதிக்கு யார் இருக்காங்கன்னு சொல்லு. பாவம் ஸ்வேதா, அவ தனியா இருக்கா. எப்பவும் பேசுறத விட கொஞ்சம் அக்கறையா கூடுதலா பேசிட்டேன். இதுல போய் குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்க. இல்ல அத்த, நீங்க அவளுக்கும் அவ குழந்தைக்கும் தேவைக்கு அதிகமாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. அது சுத்தமா எனக்கு பிடிக்கல. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன்.